வெல்கம் தமிழ் டிவி வியூவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் இலங்கையில் முச்சக்கர வண்டிகளுக்கு டாக்ஸிமீட்டர் கட்டாயம். இலங்கையில் முச்சக்கர வண்டிகளுக்கு டாக்ஸிமீட்டர் பொருத்தப்படுவதை கட்டாயமாக்கி போக்குவரத்து அமைச்சு வர்த்தகமானி அறிவித்தல் விடுத்துள்ளது. முச்சக்கர வண்டியில் பயணம் செய்வோர்களுக்கு பயண முடிவின் போது பற்றிச்சீட்டு வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பயணம் செய்த தூரம், வாகனத்தின் இலக்கம், கட்டணம், பெற்றுக்கொண்ட திகதி என்பன அப்பற்றுச்சீட்டில் அமையப்பெற வேண்டுமென போக்குவரத்து அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. அமைச்சர் நிமல் சிறிபால டிசில்வாவின் இந்த வர்த்தகமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இச்சட்டம் எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதலாம் திகதி அமுலுக்கு வருவதாக கூறப்படுகின்றது. இந்த வர்த்தகமானி அறிவித்தலின்படி முச்சக்கர வண்டியில் பயணம் செய்வோர்களுக்கு பயண முடிவின் போது பற்றிச்சீட்டு வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பயணம் செய்த தூரம், வாகனத்தின் இலக்கம், கட்டணம், பெற்றுக்கொண்ட திகதி என்பன அப்பற்றுச்சீட்டில் அமையப்பெறல் வேண்டும். அத்துடன் முச்சக்கர வண்டியில் பயணிகள் இருக்கையுள்ள இடத்தில் வலது பக்கம் நிரந்தரமாக மறைந்திருக்க வேண்டும் என்ற அறிவிப்பும் குறித்த வர்த்தகமானியில் வெளியாகியுள்ளது. முச்சக்கர வண்டியில் மீட்டர் பொருத்தி பற்றிச்சீட்டு வழங்கும்படி அரசாங்கம் வர்த்தகமானி மூலம் வெளியிட்டுள்ள சட்டத்துக்கு தமது முழுமையான ஆதரவை வழங்க உள்ளதாக அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அதே நேரம் அரசாங்கம் வெளியிட்டுள்ள சம்பந்தப்பட்ட வர்த்தகமானி அறிவிப்புக்கு பல முச்சக்கர வண்டி சங்கங்கள் தமது எதிர்ப்பையும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று நாங்கள் பார்த்த விடயம் இலங்கையில் முச்சக்கர வண்டிகளுக்கு டாக்ஸிமீட்டர் பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் முதலாம் திகதியிலிருந்து தொடர்பாக பார்த்தோம். எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருக்க வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.